மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் இன்று முதல் 12ஆம் தேதி வரை ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் வரும் 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இதனிடையே இந்த போட்டிகளில் பங்கேற்க உள்ள காளைகளுக்கான மருத்துவ தகுதி சான்று வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அலங்காநல்லூர், பாலமேடு, ஜல்லிக்கட்டு, வாடிவாசல்களில் வர்ணம் தீட்டும் பணி உள்ளிட்ட முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் இன்று முதல் 12ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்கள் இணையதளத்தில் தங்கள் புகைப்படம், வயதிற்கான சான்றிதழ், கொரோனா தடுப்பூசி 2 தவணை செலுத்தியதற்கான சான்றிதழ் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் 1000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இவரு 17 வருஷமா ப்ரொவிஷன் ஸ்டோர ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் 10,000க்கு வியாபாரம் ஆயிட்டு இருந்தது, திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தொடக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 95 வயது மூதாட்டி ஒருவரின் வீட்டிற்கு நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார். திருத்தணியில் குடும்பட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை நகரமன்ற தலைவர் சரஸ்வதி வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் நியாய விலைக் கடைகளில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொங்கல் தொகுப்பை வாங்கிச் சென்றனர். இவரு 17 வருஷமா ப்ரொவிஷன் ஸ்டோர ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் 10,000க்கு வியாபாரம் ஆயிட்டு இருந்தது, திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.